பேப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு காலேஜில் நடக்கிற ஒரு சம்பாஷணையை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு ஏத்திஸ்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி, ஃபிலாசபி பாடம் எடுக்கிற ஏத்திஸ்ட் ப்ரொஃபஸர். ஏத்திசம் அப்படின்னா கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர். அந்த ப்ரொஃபஸர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். எடுத்த உடனே அவர் ஒரு கேள்வி கேட்குறார். There is a problem with God and science. அறிவியலுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு மாணவனை எழுப்புறார். எழுந்திருப்பா, நீ கடவுளை நம்புறியா? ஆ, கடவுளை நான் நம்புறேன். கடவுள் இருக்காரா? இருக்கார். அவர் நல்லவரா? ஆமாம், நல்லவர். ஆல் பவர்ஃபுல். அவரால் எதுவும் செய்ய முடியும். எல்லா விஷயமும் அவரால் முடியுமா? ஆமாம், முடியும். எல்லாத்தையும் உருவாக்குனது அவர் தானா? ஆமாம், அவர் தான் உருவாக்குனார். என்னுடைய அண்ணன், இப்போ நான் உங்கள் முன்னாடி ப்ரொஃபஸராக நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய அண்ணன் கேன்சரால் இறந்து போயிட்டார். அவர் யார் தெரியுமா? கடவுளை ஒரு நாள் கூட விடாமல் வணங்கினவர். அப்படி ஒரு பக்திமான். கடவுள் ஸ்லோகம், ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் கிழமை எதையுமே விடமாட்டார். அப்படிப்பட்டவர். கடவுள் காப்பாற்றலை, அவர் இறந்துட்டார். ஆல் பவர்ஃபுல், நல்லதையே செய்கிற கடவுள் அவரை காப்பாற்றலை. இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறார். அந்த மாணவன் அமைதியாக இருக்கார். திரும்பவும் ப்ரொஃபஸர் கேட்குறார், கடவுள் தானப்பா எல்லாத்தையுமே படைச்சது? ஆமாம், கடவுள் தான் எல்லாத்தையுமே படைச்சார். நாம் இருக்கிற இந்த பூமி, இந்த அண்டம், இந்த காற்று, இந்த புவி, வெளி எல்லாமே. ஆமாம் ப்ரொஃபஸர், எல்லாத்தையுமே கடவுள் தான் படைச்சார். அப்போது சாத்தான் யார் படைச்சது? கடவுள் தான். சாத்தான் நல்லவரா? இல்லை. உன்னை சுற்றி திருட்டு நடக்குதா? திருடர்கள் கெட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க. கொலைக்காரர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அசிங்கங்கள் இருக்கா? இருக்கு. மனசுக்கு வெறுப்பும் ஏமாற்றமும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா? இருக்கு. அப்போது இதையும் உருவாக்குனது யாரு? அந்த மாணவர் அமைதியாக இருக்கார். உடனே ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஏன்பா உன்கிட்ட 5 உணர்வுகள் இருக்குல்ல, 5 senses. இந்த 5 உணர்வுகளை வச்சு தானே நீ வந்து உலகத்தை பார்க்க, புரிஞ்சிக்க, தெரிஞ்சிக்க முடியுது. ஆமாம். சரி, கடவுளை நீ கண்ணால் பார்த்துருக்கியா? இல்லை. காதால் கேட்டிருக்கியா? இல்லை. அவரை முகந்து பார்த்துருக்கியா? இல்லை. அவரை வாயால் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கியா? இல்லை. அட்லீஸ்ட் அவரை தொட்டாவது பார்த்துருக்கியா? இல்லை. அப்போது சயின்ஸுடைய லாஸ் படி எந்த வகையிலையும் உன்னுடைய கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஐ சே த டாக் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறார். சுற்றி இருந்த மாணவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இந்த மாணவர் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறார். ப்ரொஃபஸர் கேட்குறார், இதையே எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நீ அவரை நம்புறியா? யூ ஸ்டில் பிலீவ் இன் ஹிம்? ஆமாம் ப்ரொஃபஸர், ஃபெய்த், நான் நம்புகிறேன். ஐ ஓன்லி ஹாவ் மை ஃபெய்த், என் நம்பிக்கையை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு அலட்சிய புன்னகை பூக்குறாரு ப்ரொஃபஸர். அதாவது நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாணவர் இப்போ ஆரம்பிக்கிறார். ப்ரொஃபஸர், நான் சில கேள்விகள் உங்களை கேட்குறேன். ஆ, கேளுப்பா. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? 2 வகையான கடவுள் இருக்கிறாதா சொல்கிறீங்க, நல்ல கடவுள், கெட்ட கடவுள். சரி, இப்போது ஹீட் இருக்கா? ஹீட்டா? சூடு? ஆ, இருக்கே, சூடு இருக்கே. அப்போது கோல்டு இருக்கா? ஆ, கோல்டு இருக்குப்பா அப்படிங்கிறார் ப்ரொஃபஸர். இல்லை, கோல்டு இல்லை, கோல்டுன்னு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு மாணவர். கிளாஸில் இருக்கிற மாணவர்கள்லாம் முழிக்கிறாங்க. கோல்டுன்னு ஒன்று இல்லையா? அந்த மாணவர் சொல்கிறார், கண்டிப்பா கோல்டுன்னு ஒன்று இல்லை. கோல்டுங்கிறது என்னதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட்.
சூடு இல்லாத தன்மைக்கு பேர் தான் கோல்டு. கோல்டுங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது, ஆனால் ஹீட்டுங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு எனர்ஜி. அது மட்டும் கிடையாது, மிதமான சூடு, லேசான சூடு, ரொம்ப அதிகமான சூடு, தாங்க முடியாத அளவு சூடு அப்படின்னு நாம் அந்த ஹீட் எனர்ஜியை வந்து கூட்டிக்கிட்டே போகலாம். நாம் என்னதான் மைனஸ் டிகிரியில் கோல்டை சொன்னாலும் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல சூடுங்கிற எனர்ஜி வந்துருச்சுன்னா கோல்டுங்கிறது போயிடுது. ஸோ கோல்டு இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறார். ப்ரொஃபஸர் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். திரும்ப மாணவர் கேட்குறார், ப்ரொஃபஸர் லைட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கா? இருக்குப்பா. டார்க்னஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கா? இருட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கா? ப்ரொஃபஸருக்கு ஏற்கனவே அந்த கோல்டு விஷயத்தில் இவர் பட்டிருக்கிறார்ல, அதனால் இருட்டுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டதும் இல்லைப்பா அப்படின்னு ப்ரொஃபஸராகவே சொல்லிடுறார். கரெக்ட், இருட்டுன்னு ஒன்று கிடையாது. இரு, ஆனால் ராத்திரியை என்னன்னு சொல்லுவ? ராத்திரி, நைட் டைம், அது டார்க்னஸ் தானே அப்படின்னு கேட்குறார் ப்ரொஃபஸர். இல்லை ப்ரொஃபஸர், சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பகுதி சூரிய வெளிச்சத்தில் இல்லாமல் இருக்கும், அது இருட்டால் சூழப்பட்டது. திரும்பவும் விளக்கம் கொடுக்குறார் மாணவர். கரெக்டு தான், டார்க்னஸ்ங்கிறது ஒரு விஷயமா இருந்தா ஏன் அந்த டார்க்னஸை இன்னும் நாம் அதிகப்படுத்த முடியாது? Why can't you make darkness darker அப்படின்னு கேட்குறாரு ஸ்டூடெண்ட். ப்ரொஃபஸர் கிட்ட பதில் இல்லை. திரும்பவும் வெளிச்சம், ஒரு அகல் விளக்கு, நிறைய வெளிச்சம், ரொம்ப பிரகாசமான வெளிச்சம், ரொம்ப ரொம்ப பிரகாசமான சூரிய வெளிச்சம், இந்த மாதிரி நாம் லைட்டை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகலாமே தவிர இருட்டை அதிகப்படுத்த முடியுமா? முடியாது. அது மாதிரி லைட் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு எனர்ஜி. ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார் ப்ரொஃபஸரும். சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். திரும்ப மாணவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறார், லைஃப் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க, டெத்துங்கிறது இருக்கா? டெத்துங்கிறது என்னது? இட் இஸ் எ சப்ஸ்டான்ஷியல் திங். அதாவது அங்கே லைஃப்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா டெத்துங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறத தவிர அது வந்து ஒரு விஷயம், அது வந்து எக்ஸிஸ்டன்ட் கிடையாது, அது இருக்கிறது கிடையாது, அது தானாக இயங்கிறது கிடையாது. ஆனால் லைஃப்ங்கிறது தானாக இயங்குற ஒரு விஷயம். சரி அப்படிங்கிறார் ப்ரொஃபஸர். திரும்பவும் ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லி வச்சதை தான் சொல்கிறீங்க, அதாவது ப்ரிமைஸ் ஆஃப் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். ஏற்கனவே முன்னாடி பெரியவங்க சொல்லிட்டு போனதை தான் நீங்கள் இப்போ எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹீட்னா கோல்டு இருக்கணும், லைட்டுனா டார்க் இருக்கணும், லைஃப்னா டெத் இருக்கணும்னு, அது உண்மை இல்லை அப்படின்னு இந்த மாணவர் சொல்கிறார். ப்ரொஃபஸருக்கு இப்போது ஆர்கியூமெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது புரியுது. அவர் மெதுவாக சிரிக்கிறார். ப்ரொஃபஸர், மாணவர்களே உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யாராவது ப்ரொஃபஸருடைய மூளையை பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு எல்லாரும் தலையாட்டுறாங்க. அந்த மூளையை கேட்டிருக்கீங்களா? தொட்டு பார்த்துருக்கீங்களா? சுவாசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போது எதுவுமே இல்லை. சயின்ஸுடைய ரூல்ஸ் படி ப்ரொஃபஸருக்கு மூளை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாகுது இங்கே அப்படின்னதும் ப்ரொஃபஸர்லேருந்து மாணவர்கள்லேருந்து எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ப்ரொஃபஸர் கூட கைத்தட்டுறாருங்க. அப்போது மாணவர் கேட்குறாரு, அப்போது உங்களுக்கு மூளை இல்லைங்கிறது சயின்ஸு படி ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை ப்ரொஃபஸர்? ஆனால் அந்த மூளையை உபயோகப்படுத்தி தான் நீங்கள் எங்களுக்கு நோட்ஸ் தயார் பண்ணுறீங்க, பாடம் எடுக்கிறீங்க, உங்கள் லெக்சர்ஸை நாங்கள் கேட்குறோம். எப்படி நாங்கள் இதை கேட்க முடியுது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க. அந்த பரிணாம வளர்ச்சியை நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்தீங்களா? காதால் கேட்டது, எங்கேயோ படித்தது, இதை வச்சு நீங்கள் நம்பி சொல்கிறீங்க இல்லையா? நம்பிக்கை தானே அப்போது வாழ்க்கை, நம்பிக்கை தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மாணவர் சொல்கிறார். ப்ரொஃபஸருக்கு உண்மையாகவே மாணவர் என்ன சொல்ல வராருங்கிறது நல்லா புரிஞ்சு கைத்தட்டுறார். அந்த மாணவர் தான் ஆல்பர்ட் எயின்ஸ்டீன். அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். அவங்க அவங்க நம்பிக்கையை பொறுத்து தான்
அவங்க அவங்க கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் புல்லாங்குழல் வச்சிருக்கலாம், நெஞ்சில் ஒரு கிராஸ் போட்டிருக்கலாம், ஒரு பெரிய சூடி இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த கடவுள் இருக்கலாம். கடவுளுங்கிற ஒரு அபரிதமான சக்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு யாருக்குமே கிடைக்க முடியாத அரிதான ஒரு விஷயம் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னா, அதுக்கு யாருமே செஞ்சிருக்காத ஒரு செயலை நாம் செய்யணும். கடவுள் நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு, பிடுங்கிக்கிறாரு, நம்ம கைப்பிடிக்கு உள்ளே இருக்கிறதையும் அவர் பிடுங்கிக்கிறாரு அப்படின்னா, அவர் நம்மளை தண்டிக்கலை, நம்ம கையை வேற ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை தாங்கிறதுக்கு ஏந்தறதுக்கு திறந்து விடுறாருன்னு தான் அர்த்தம். எல்லாத்துலேயும் ஒரு காரணக்காரியம் இருக்கும். நாம் யார்? ஆஃப்டர் ஆல் மனுஷங்க. அந்த அமானுஷ்ய, அந்த அற்புதமான சக்தி என்ன நினைக்குது நமக்காக அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் மனுஷங்களாக இருப்போமா? கடவுளாயிடுவோமே. அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்குன்னு இருக்கிறது இல்லை உங்களுக்காக வர வேண்டியது கண்டிப்பாக வரும். நல்லது கெட்டது அப்படிங்கிறது கடவுள் கெட்டதை தான் நமக்கு கொடுப்பாருன்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுலேயும் ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்கும். என்ன அந்த பதில், அந்த கேள்விக்கு உரிய பதில் இல்லை அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு உடனே வரும், சில சமயம் ரொம்ப காலம் தாழ்ந்து வரும். ஆக மொத்தம் அந்த சக்தியை நாம் வந்து நம்பிக்கை மூலமாக தான் அடைய முடியும். அது ஒன்று தான் வழி. இன்னைக்கு உங்களை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில் நடந்த ப்ரொஃபஸர் கிட்ட அவர் ஆர்கியூ பண்ண ஒரு அற்புதமான கான்வர்சேஷனோட உங்களை நான் சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.